என்ன கிராது போட்ல தான் போய்கிட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா, அப்ப நான் மட்டும் தான் நடந்து போறேனா? என்னடா, ஏதோ ஒரு சங்கு ஊதுற சவுண்ட் கேக்குது. என்னங்க இருந்து தண்ணி எல்லாம் காணா, எங்க போச்சு, இங்க இருந்து தண்ணி எல்லாம் அங்க போறேங்க. சுனாமி இந்த கண்ணுமலை ஏறிட மாட்டேதா, ஏறி ஏறி போச்சுடா. சோகையா, ஐயோ எங்க செவுத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க. Hey guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல சுனாமில இருந்து தான் நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். அதுயரா, தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க, சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. அடப்பாவீங்களா, என்ன அந்த தடியை நம்ம பக்கம் வரும்? இல்லா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கே? ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிர வேண்டியதான். இங்க ஏதோ கடை வச்சிருக்கானுங்க. என்ன கடடா இது? என்னது இது? கலர் கலரா ஏதோ கண்ணாடி பட்டல ஊத்தி வச்சிருக்கானுங்க. சர்வைவல் கியர்ஸ் ஆஃப். ஓ, இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போல. ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் பாட்டில் குள்ள இருக்கிறது என்னன்னு பாப்போம். அதை கிளிக் பண்ணி பாப்போம். ஜம்ப் பாய்சனா? ஐயோ, பாய்சனை பிடிச்சி ஊத்தி வச்சிருக்கானுங்க. ஜம்ப். ஓ, இதை பிடிச்சோம்னா நம்ம ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் பண்ணலாம். ஆனா 40 காயின்ஸ் கேட்கிறானுங்க. நம்மகிட்ட ஒரு காயின் கூட இல்லை, அதனால அது வாங்க முடியாது. அதே மாதிரி ஸ்பீட் பாய்சன், இது குடிச்சோம்னா வேகமா ஓடலாமாமா. இதுக்கு 30 காயின்ஸ் வேணுமாமா. அதே மாதிரி ஹெல்த் போர்ஷன், 25% ஹெல்த்து. ஓ, இது வந்து ஹெல்த் ஏற்றிக்கிறதாட்டுக்கு ஓகே. ஆனால் இது எதுவுமே நம்மளால் இப்போ வாங்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட காயின் இல்லை, வெறும் 4 காயின் தான் இருக்குது. நிறைய கலெக்ட் பண்ணணும், ஆனால் அது எப்படி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஓகே, கண்டுபிடிக்கிறோம். இது என்ன டோரு? என்னங்க ஒரு பச்சைவந்தி உள்ளே போகிறான்? ஓ, இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறதா? ஓகே, ஏதோ ஒரு ஆபத்துனா உள்ளே வந்து மறைஞ்சிக்கிறது போல. ஓகே, நம்ம வெளியே போவோம். அங்கே போயிருங்க, போட்டில் உட்காந்து போய்கிட்டு இருக்காடுங்க. அடே இருங்கடா, நானும் வந்துடுறேன், போட்டில் உட்காந்துக்கிறேன், என்னையும் கூப்பிட்டு போங்கடா. அடே இருங்கடா, அட போங்கடா. இவனுங்க போட்டில் போகிற வழியில் போட்டு ஓட்டையாகி கீழே தான் விழுகணும். என்னது இது? ஓ, சுனாமியா? குட்டி சுனாமி வந்துட்டு போகுது. சுனாமி வரும்போது இந்த மாதிரி உயரமான கல் மேலே ஏறிக்கணும் போல. ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? ஏதோ சங்கோதர சவுண்டு கேட்குது. ஓ, சுனாமி வரப்போதா? அதோ வருது பாருங்க. ஜம்பே, யஸ் ஜம்ப் பண்ணியாச்சு. அவன் போய் பறந்து விழுந்துட்டானுங்க பின்னாடி. தூரத்தில் ஒன்று தெரிகிறதா? அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் இப்போ. ஆனால் சுனாமி குறுக்க போகிறோம், அதை தாண்டி போகணும். அது சரி, நமக்கு கீழே இருக்க தண்ணிலாம் எங்கே போய்கிட்டு இருக்கு? நேரம் முன்னாடி போகுது. ஓ, முன்னாடி சுனாமி வந்துகிட்டு இருக்கா. ஜம்பே, ஐயோ அடிச்சு தூக்கி இருக்கிறான் நம்மள. இட்ஸ் ஆல் ரைட், ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த சுனாமியை தாண்டி அந்த சைடு போறோம். இந்த கேமையும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலனா, ஏன்னா நிறைய பேர் லைக் கொடுக்காம தான் பாத்துட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் லைக் கொடுத்துக்கங்க இந்த வீடியோக்கு. ஆக சுனாமி ஜம்பே. அப்போ அடம் எப்படி தப்பிச்சாச்சு? இங்க ஏதோ ஒரு குகை இருக்கு, சீக்ரெட் பிளேஸா? உள்ள லாக்கர் வச்சிருக்கானுங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. டம்மி பாபா, ஏமாத்தி விட்டானுங்களே இப்படி. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் மட்டும் இல்ல, ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம சேனல்ல வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். என்னது அது? முன்னாடி ஏதோ பழப்பழம் மின்னிக்கிட்டு இருக்குது. ஓ, இதுதான் காயினா? இந்த காயினை கலெக்ட் பண்ணி தான் நம்ம அங்கே இந்த ஷாப்பில் வச்சுருந்தானுங்களே பாய்சன்லாம், ஸ்பீடாக போகிறதுக்கு, அப்புறம் ஜம்ப் பண்ணால் ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி பாய்சன்லாம் வச்சுருந்தானுங்க. அதை நம்ம பை பண்ணுறதுக்கு இந்த காயின் தான் தேவை. அப்படின்னா இன்னுமே இந்த காயினை நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு காயின் இருக்குது, கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு குகை இருக்குது, இந்த குகைக்குள்ளேயாவது ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ளேயும் ஒரு லாக்கர் வச்சுருக்கானுங்க, இதுக்குள்ளேயாவது ஏதாவது நல்லதாக இருக்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்ம யாரு ஒம்புக்கும் போறதில்லை, தும்புக்கும் போறதில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும், ஆனா நமக்குனே வருவானுங்களாட்டுக்கு. ஆசை ஆசையா போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பேப்பரை வச்சு ஏமாத்திட்டானுங்க. இவ்வளோ வேகமா போகுது முன்னாடி தண்ணிலாம். ஆத்தாடியா தீ, அங்க பாருங்க இவ்வளோ பெரிய சுனாமியா, காப்பாத்துங்க. அடிச்சு பறக்க விட்டுருச்சு நம்மள, இவ்வளோ தூரம் பறந்து வந்து விழுந்துட்டோம். ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டோமா? மறுபடியும் முதல்ல இருந்தா. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், சுனாமி வரப்பெல்லாம் இந்த குருதை போட்டாக்கா இந்த இடத்துக்கு வருது போகுது, வருது போகுது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, பின்னாடி சுனாமி வருது, இதுக்குள்ளே பூந்துட வேண்டிதான். ஜஸ்ட் மிஸ், இவன் பாருங்க பறந்து வந்து விழுறான் சுனாமியில் அடிச்சு. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டொப்பி போட்டானாச்சு, முன்னாடி ஓடுறீங்களே, இது என்ன ரூம்னு தெரியுமா? இது ஏதோ ஒரு பட்டனு, ஆனால் இதை கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ண முடியாத பட்டனை வச்சு என்ன பண்ண போகிறோம்? 10 kills போட்டிருக்கு. ஓகே, இங்கே தான் வச்சுருக்கானுங்க. ஓ, கண்ணா, இன்னுமே எவன் வந்தாலும் சரி பொட்டு 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 போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ வாங்கடா, வந்து பாருங்கடா, யார் வந்தாலும் சரிடா கண்ணை வச்சு டப்புனு போட்டுருவேன். இப்போ யாரையாவது அடிக்கணும் போலயே என் கை பரப்பரப்பறன்னு இருக்குது. ஆனால் முன்னாடி சுனாமி வந்துட்டு போகுது. செஸ்ட் மிஸ்ஸு, ஓகே இப்போ வாங்கடா, டே வாங்கடா, என்கிட்டயாவது எவனாவது வந்து அடிக்கடா, என்ன அடிக்கடா, நானும் திரும்பி அடிக்கணும்டா, வாங்கடா, டே டொப்பி போட்டவனே, வாடா இந்த வாங்கிக்கோ. இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஆ, உழுந்துட்டான்ல, ஆனால் அவன் திரும்பி எழுந்திரிச்சிட்டான். பொம்மை துப்பாக்கி போல, இதை வச்சு வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குது.
இது என்ன பட்டன்? இந்த பட்டனை சுட்டு பார்ப்போம். ஹா, சுனாமி கிரியேட்டட் வித் ஸ்ட்ரென்த் 3. ஓ, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் சுனாமி வரும் போல. அதனால தான் சுனாமி வந்தப்போலாம் ஒரு பாவடை போட்டாக்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போச்சா. கண்டுபிடிச்சேன். அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? எப்படியாவது அந்த சைடு போயிடணும். அங்கே பாருங்க, ஒரு பெரிய போட் இருக்குது. அதில் நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் அதில் உட்காந்து இந்த போட்டு வழியாக அந்த சைடு போயிடலாம். அடே அடே இருங்கடா, நான் வந்தால் மட்டும் போட்டு எடுத்துடுறீங்களடா, நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு. ஒருவேளை அந்த போட்டில் போகிறதுக்கு நம்ம கலெக்ட் பண்ண காயினை கொடுக்கணுமோ? நம்ம மூஞ்ச பார்த்ததும் இவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான்னுட்டு அந்த போட்டை. சரி, நமக்கு நடந்தே போவோம். ஆஹாஹா, தண்ணிலாம் முன்னாடி போகுதே, சுனாமி வரப்போகுதா? சீக்கிரம் அந்த கல் மேலே ஜம்ப் பண்ணி ஏறணும். ஜம்ப் அடிச்சு தூக்கிடுச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது சிறப்பாக நடந்துருச்சு. மறுபடியும் அந்த போட்டு போடுறாங்க அங்கே ஒருத்தன். அந்த போட்டில் ஏறி உட்காந்து நம்ம பேர வேண்டிதான். வாடா 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 ஜம்பே. அப்பாடா, எப்படி ஏறி உட்காந்தாச்சு? இனிமே சேஃபாக இந்த சைடு இருந்து அந்த சைடு பேர வேண்டிதான். போட் இருக்கனால பிரச்சனையே இல்லை. சுனாமி வா 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 வா, என்னால எதுவும் பண்ண முடியும். என்ன மட்டும் அடிச்சு பறக்க விட்டுருச்சு. அவனுங்களாம் போட்டில் போறானுங்க. என்னடா கொடுமையா இருக்குது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் விட மாட்டேன்டா, நானும் போட்டு வாங்குறேன்டா. என்கிட்டயும் 68 காயின் இருக்குடா. 68 காயினை வச்சு வாங்க முடியுமா? தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் பண்ற ஜம்ப் பாய்சன் பை பண்ணுவோம். அதுக்கு 40 பாயிண்ட்ஸ் வேணுமா? ஓகே, நம்ம பை பண்ணியாச்சு. இதை குடிச்சு பார்ப்போம். பால்ட்டா பாமா இருக்குது இதை பார்த்தா. என்ன வாய் குடிச்சு பெருவிக்கிட்டா? ஓ, குடிக்கிறானா? ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி பார்ப்போம். அடே அப்பா, என்னடா புட்டா இந்த இடத்த விட்டு தாண்டி பக்கத்து ஊர் போயிட்டு வந்துருவானாட்டு. அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான். ஓகே, நம்ம 4 டைம் ஜம்ப் பண்ணலாம் போல. 1, எஸ் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சுனாமியாக ஜம்ப் பண்ணி இந்த ஃபினிஷ் லைனை போய் இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அங்கே நிற்கிது பாருங்கள் போட்டு. அந்த போட்டில் ஏறலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே சுனாமி வந்துடுச்சியா? வந்துடுச்சு. பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஜம்ப் பண்ணுற பவர் இருக்குது. இப்போ பாருங்கள் ஜம்பே, என்னடா துளி உண்டு ஜம்ப். ஐயோ, நேரத்தை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டெலாம் வேகமாக ஜம்ப் பண்ணா, கரெக்டாக அந்த சுனாமி வரும்போது சின்னதாக ஜம்ப் பண்ணி ஏமாற்றி விட்டான் நம்மளை. ஏமாற்றி விட்டான் மாப்பிள்ள, ஏமாற்றி விட்டான். இங்கே போருங்க, இந்த கோழி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுது. ஏ கோழி, ஓடி போ. நீ தான் இவ்வளோ நேரம் சுனாமி வர வச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடித்து காலி பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீ தான் இன்றைக்கி சிக்கன் 65. உடியா 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 இருந்தா. ஏ வெடக்கோழி, இன்றைக்கி உன் காலை ரெண்டையும் வெட்டி லெக் பீஸை சாப்பிட்டு உன்னை பிரியாணி வச்சு சாப்பிட போகிறேன். கோழி வெடக்கோழி பக்க பக்க. அங்கே போருங்க, கோழிலாம் போட்டு எடுத்துகிட்டு போகுது. ஆஹா சுனாமி. அந்த கோழி பிரஸ் பண்ண பட்டன்னால தான் சுனாமி நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த வெடக்கோழி எங்கே போச்சுன்னு தெரியல. திரும்பி என் கையில் மாட்டாமையாக போக போகுது. சரி, ஏதாவது நம்ம பை பண்ணலாம். என்ன பை பண்ணலாம்? இங்கே ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது. இதுக்கு 80 காயினாமா? ஓகே, நம்மகிட்ட 150 இருக்குது. ஒரு ஸ்கேட்டிங் போர்டு பை பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா அவை மேலே மட்டும் லைட் எரியுது, வித்தியாசமாக இருக்கே. என்ன நடக்க போகுது? இந்த இடமே எப்படி செதறிடுமோ? ஓ காடா, காடு காடு, என்னையே இந்த சைடு இருந்து அந்த சைடு கூட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுங்க, வரம் கொடுங்க. ஆஹா, காடு போறாரு. காட் சார், காட் சார், நீ போனா என்னையா? இப்போ பாரு, நான் வரேன். ஸ்கேட்டிங் போர்டை வச்சுட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வருவோம்ல நாங்களாம். ஸ்கேட்டிங் போர்டில் ஸ்கேட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும்லாம் அர்த்தம் இல்லை. நம்ம பண்ற மாதிரி அதை போட்டாவே யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கோம். அதனால காயின்லாம் நிறைய இருக்குது. எல்லா காயினும் நம்மளே கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். அங்கே பாருங்க, ஒரு போட்டில் எத்தனை பேர் போகிறானுங்க. தூக்கி போடு ஐலஸா அப்படி எல்லாரும் அந்த பெரிய போட்டை தள்ளுறானுங்க. ஆனால் அவனுங்களோட நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். சுனாமி வந்து அவனுங்க சேஃபாக இருப்பானுங்க. நம்ம தெரியலையே, சுனாமியில் தானே ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போயிடலாம் சுனாமிலையும். ஓகே, இங்கே நிறைய காயின் இருக்குது. எல்லா காயினும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இன்னொன்று இந்த மாதிரி நிறைய பை பண்ண முடியும். நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விட மாட்டேன். ஒரு காயினை கூட விட மாட்டேன். எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணி இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி சாம்பிள் பார்த்துற வேண்டிதான். என்ன சவுண்டு? ஐயோ, சுனாமி வரப்போகுது. எங்கப்போ இவ்வளோ பெருசா போச்சுடா. கதம் கதம், ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு. இது என்னது, சுனாமியை தடுத்து நிறுத்திருக்கான் போருங்க. எப்படி பொண்ணான்னு தெரியலங்க. ஆனா திரும்பி வந்துருச்சு, அவனும் அடிச்சுட்டு பறந்துட்டான். சரி ஓகே, ஆனா எப்படி தடுத்து நிறுத்திருப்பான்? இங்கேதான் ஏதாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, அங்கே ஏதோ இருக்குது. 10 காயினாமா? இது பெரிய பெரிய போட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்க. போற வழியில போட்டு ஓட்ட போட்டு தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா இதை போட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடலாம். மிதந்துகிட்டு இருப்போம். அதனால கண்டிப்பா அது நமக்கு யூஸ் ஆகும். இதை எடுத்துட்டு போய் பார்ப்போம். இப்பயாவது இந்த சைடு இருந்து அந்த சைடு அந்த பினிஷ் லைனுக்கு போக முடியுமான்னு பார்க்கணும். அப்படி என்ன அந்த finish line ல இருக்கு, அத நான் பாத்தியா? அதுக்கு அந்த சுனாமி பட்டன் மேல எவனும் கைய வைக்காம இருக்கணும். அந்த பட்டன் மேல யாரும் கைய வைக்கவேணாம். ஆனா நீங்க subscribe பட்டன் மேல கைய வைக்க கையில என்ன இதே மாதிரி தான் அடிச்சு பறக்க விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சைடு போய் என்னைக்கு தான் finish line முடிக்கிறதோ தெரியல. இப்படியே பறக்க விட்டுட்டே இருந்தானே என்னடா பண்ணுவேன்? பைத்தியம் பிடிக்க வச்சிருவானுங்களே. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை,
இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று. ஓகே, நம்ம கிட்ட 361 காயின் இருக்கு, இதை வச்சு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, ஸ்கேட்டிங் போர்டு தேவையில்ல. இங்கே ஒரு குச்சி மாதிரி இருக்கு, இந்த குச்சி எதுக்கு இங்கே வச்சிருக்கானுங்க? மீன் பிடிக்கிற குச்சா இருக்குமோ? ஓகே, இதையும் பை பண்ணிக்கலாம் நம்ம. ஓ, அந்த இதுவும் படத்தில் பார்த்துருக்கேங்க, கடல் அரசர் வந்து யூஸ் பண்ணுவார். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யூஸ் பண்ணி பாத்திர வேண்டிதான். என்னது, யூ நவ் ஹேவ் ஏ 50-50 சான்சஸ் ஆஃப் பவர் ஆர் டையிங். 50% பவர் கிடைக்க சான்ஸ் இருக்கு, 50% நீ சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ஐயோ, தெரியாம யூஸ் பண்ணிட்டேனே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே. நமக்கு என்னைக்கு லக் இருந்திருக்கு, ஆபத்து தானே வந்து நின்று இருக்குது நம்ம முன்னாடி. இப்போ ஓ, காடா மாறிட்டோம், வேற லெவல். இப்ப நானும் ஒரு காடு, டூப்ளிகேட் காட். இப்ப இந்த சைடு இருந்தா அந்த சைடு போயிடலாம். நம்ம போற வழியில கண்ணுக்கு முன்னாடி நிறைய காயின் எல்லாம் இருக்கு, அந்த காயினையும் போற வழியில எடுத்துட்டு போயிடலாம். அப்பதான் நம்ம அடுத்தது வேற ஏதாவது வாங்க முடியும். வழிவிடு வழிவிடு அண்ணாத்த அண்ணாத்த கம்மிங் ஜூனே. என்னடா அக்கீழ விழுந்துட்டோம், அவ்வளவுதான் பவரு. நான் கூட இந்த சைட்ல இருந்து அப்படியே பினிஷ் லைனுக்கு போயிடலாம்னு நினைச்சேன், அது முடியல. முன்னாடி ஒருத்தன் போட்ல எல்லாம் போறாங்க, போட் வாங்கிட்டு வந்திருந்தா கூட நேரம் வேகமா போயிருக்கலாம். அங்க பாருங்க, நம்ம ஆரம்பத்துல ஒரு போட் பார்த்தோமே பெரிய போட்டு, அந்த போட்ல போறவனுக்கு இன்னும் போய்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அவனுங்க கடைசி வரைக்கும் நம்மள அதுல ஏத்திக்க விட மாட்டானுங்க. நம்மகிட்ட கன் இருக்கு, அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தெளிய வேண்டியதான். என்னது இது, நம்ம சுட்ட கன்னு புல்லட்டு இவ்வளவு பொறுமையா போகுது, அது போய் சேர்றதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம் போலயே. நம்ம சுட்ட கன்ல இருந்து வந்த புல்லட்டு புல்லட்டு கிடையாது, பலூனு போல இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த போட்டை விட்டே இறங்கிட்டானுங்க, ஆனா இன்னும் அந்த புல்லட் அவனுங்களை கிராஷ் பண்ணி போகவே இல்லை. அச்சோ அச்சோ. ஓகே, இவனுங்க எல்லாரையும் இப்போ விடக்கூடாது, இங்கே தானே நிற்பானுங்க. இங்கே நிற்கும் போது எல்லாத்தையும் சுட்டு தெளிய வேண்டியது. வாங்கடா வாங்கடா, எல்லாரும் பக்கத்தில் வந்து நின்னுங்கடா, அந்த வாங்கிக்கோ. என்னங்க சுட்டா, அந்த பேம் 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 பேம்னு சொல்லிட்டு பழைய காலத்து ஆட்டோலையெல்லாம் சவுண்டு வருமே சவுண்டு. ஆஹா, சுனாமி வரப்போகுது, நம்ம காடு போவரை யூஸ் பண்ணிட வேண்டியதான். இனிமே அந்த சுனாமியை வந்தாலும் அதுக்குள்ள போகுது ஈஸியாக. இடி வந்து விழுந்து நம்மள காலி பண்ணிருச்சு. என்னது மேல மறுபடியும் இங்கேயும் சுனாமி வருதா, ஓடுறா ஓடுறா. இங்கே ஏதோ வச்சிருக்கானுங்க, இங்கே ஏதோ ஒரு சாப்பு இருக்கு, ஆனால் இதெல்லாம் எடுக்க முடியுமா? இதுக்கு வேற ஏதோ ஒரு காயின் கேட்குறானுங்க, அது ஆனால் நம்மகிட்ட இல்லையே, அதனால வாங்க முடியாது. இங்கே ஏதோ ஒரு டெலிஃபோன் மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு. இது என்ன இடம், பார்க்க பெரிய பங்களா மாதிரி இருக்குது, பங்களாவே தான். ஓகே, இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அட, நம்ம அங்கே கீழே சுற்றிக்கிட்டு இருந்தமே, சுனாமியில் மாட்டி அடி வாங்கணுமே, அந்த இடம் இங்கே உட்காந்து ரசிக்கிறதுக்கு கொடுத்துருக்கானுங்களாட்டுக்கு. இந்த இடத்த பார்த்தா அந்த ஸ்விட் கேம் சீரீஸில் வரும் பார்த்தீங்களா, அந்த கேமில் விளையாடுறவங்க சாப்பிட்றவங்கலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பானுங்களே மேலே உட்காந்து, அந்த இடம் மாதிரி இருக்குது. ஒரு ரூம் இருக்குது, இது என்னது, எங்கே இருக்கும்? ஓ, லிஃப்டா, மேலேருந்து கீழே வர்றதுக்கு, கீழேருந்து மேலே போகிறதுக்காட்டுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே ஒருத்தன் ஓடுறான், அவனை ஃபாலோ பண்ணியே போக வேண்டிதான். எங்கே ஆளக்கானா? ஓ, இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கா? ஓகே, இதில் குதிப்போம். இப்போ எங்கே இருக்கும்? ஓ, ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சா நம்ம? ஓகே, நம்மகிட்ட இப்போ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 454 காயின் இருக்குது, ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். இது என்ன சாஃபு, இதில் நம்ம ஒன்று கூட என்ன பை பண்ணல. இங்கே ஏதோ ஒரு ஸ்பாஞ்சி வச்சுருக்கானுங்க, இதை எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்சி ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கானுங்க, வாழைப்பழத்தையும் ஒன்று எடுத்துக்கலாம். ஓ, இது வாழைப்பழம் கிடையாதுக்கு, வாழைப்பழத்தோட தோல். இதுக்கு 25 காயின் கேட்குறானுங்க, கொடுத்து வாங்கியாச்சு. இந்த தோலை வச்சு என்ன பண்ணுறது, எவனாவது நடந்து போவான், அவன் காலு கடியில் போட்டு வலிக்குட்டு உழுவு வச்சிட வேண்டிதான். ஓகே, இங்கே ஒரு போட் இருக்குது, போட்டு பை பண்ண முடியல நம்மளால். ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது, இதுக்கு நம்மகிட்ட காயின் இருக்குது. ஸ்கேட்டிங் போர்டு ஒன்று பை பண்ணிக்கலாம். வேற எதுவும் இங்கே இருக்க மாதிரி தெரியல. அங்கே பாருங்க, இன்னும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பக்கத்தில் போனால் என்னைவா அடிக்க வரானுங்க. வாழைப்பழத்தோலை போட்டு அவனுங்களை வலிக்கு உழுவு வச்சிட வேண்டிதான். இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எவனாவது வந்து அதில் வலிக்கு விழுவானா? வாங்கடா வாங்கடா. ஆ, விழுந்துட்டான், வலிக்கு விழுந்துட்டான். வாழைப்பழத்தோலை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடிய மாட்டுக்கு. ஓகே, நம்மகிட்ட ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது, இதை யூஸ் பண்ணி அப்படியே தண்ணியில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போக வேண்டிதான். நம்ம ஸ்பாஞ்சு வாங்கணும்ல, அந்த ஸ்பாஞ்சை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்துட வேண்டிதான். சுனாமி வரப்போகுது, இந்த சுனாமியில் அந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி பார்த்துற வேண்டியதான். எட்ரா அந்த ஸ்பாஞ்சை. ஓகே, சுனாமி வரட்டும், பக்கத்தில் வந்ததும் இது முன்னாடி போட்டுற வேண்டியதான். போட்டாச்சு.
ஓ, சுனாமியே தடுத்து நிறுத்துதா இது? ஆனால் இது சின்ன சுனாமியாக இருக்கவும் தடுத்து நிறுத்திடுச்சு. பெரிய சுனாமியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க காயின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா காயின் தான் ரொம்ப முக்கியம் இந்த கேமில். அது அதனால் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். சவுண்டு கேட்குது, மறுபடியும் சுனாமி வரப்போகுது. மறுபடியும் நம்ம ஸ்பாஞ்சை எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஸ்பாஞ்சை கையில் எடுத்தாச்சு. சுனாமி பக்கத்தில் வந்ததும் முன்னாடி இதை போட்டுற வேண்டிதான். 1, 2, 3 அங்கே ஸ்கேட்டிங் போட காணா, அந்த ஸ்பாஞ்சிங் காணா. ஆஹா, சரி ஓகே, நம்மகிட்ட இன்னொரு ஸ்பாஞ்ச் இருக்கு, கடைசி ஸ்பாஞ்ச். இதை யூஸ் பண்ணி அந்த சுனாமியை தடுத்து நிறுத்துறோம். ஏ சுனாமி, இப்பவா என் கையில ஸ்பாஞ்ச் இருக்கு, இதை தாண்டி இப்ப என்கிட்ட உன்னால வரவே முடியாது. இதோ வந்துருச்சுல, எவ்வளவு பெரிய சுனாமி, ஆனா இதையே தடுத்து நிறுத்தியாச்சு. வெற்றி வெற்றி, தடுத்து நிறுத்தியாச்சு. ஐயோ, கதம் கதம். இருந்தாலும் பினிஷ் லைனுக்கு போயாச்சு, கேமிங் கம்ப்ளீட். Guys, இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் கேம், ஃபன்னி கேம், ஹாரர் கேம், நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரோப்ளாக்ஸில் இந்த மாதிரி சுனாமி வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சார், ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.